ஹலோ எவ்ரிவன், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ எவ்ரிவன், பண்ணுறோம் என்னென்னு சொன்னால் நியூமரிக்கல் ஸ்கில்ஸ் சம்மந்தமான இந்த வீடியோ. நாங்கள் ஆப்டிடியூட் சம்மந்தமாக 200க்கு மேற்பட்ட வீடியோக்களை எமது யூடியூப் சேனலில் நாங்கள் போட்டிருந்தோம். நிறைய சப்ஸ்கிரைபர் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. எதிர்வரும் 25ஆம் தேதி பீப்புள்ஸ் பேங்கலால் நடத்தப்பட இருக்கின்ற வாடிக்கை சேவை உதவியாளர் பரீட்சைக்கான நியூமரிக்கல் ஸ்கில்ஸ் சம்பந்தமான எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க. இதுக்கு ஒரு தெளிவு ஊட்டும் விதமாக தான் நாங்கள் சாம்பிள் வீடியோ சில நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்போ நீங்கள் தர ஆதரவு தான் நாங்கள் மேலும் மேலும் வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இந்த வீடியோவை மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. மற்றது உங்களோட கமெண்ட்ஸிலையும் நீங்கள் தெரிவிங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்கன்ற பொறுத்து தான் தொடர்ச்சியாக பல வீடியோக்களை நாங்கள் அப்லோட் பண்ணதுக்கு இருக்கோம். அதே வேளையில் எமது பிட்ரிகர் அகாடமியாலேயும் நாங்கள் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது அப்டிடியூட் கிளாஸ் மற்றது நியூமரிக்கல் ஸ்கில் கிளாஸ். இது ரெண்டு பாடங்களான கிளாஸஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அப்டிடியூட் 3 மாடல் பேப்பர்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் வந்து வழங்கப்படும். அதே வேளையில் நியூமரிக்கல் ஸ்கில்ஸ் அதுலேயும் நான் 3 மாடல் பேப்பர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த செஷன் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். அதாவது கிளாஸ் டேட்ஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 15ஆம் தேதி எங்களோட கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்குது. 15, 16, 17, 21, 22, 23 6 நாட்கள் உங்களுக்கான கிளாஸஸ் நடக்கும். ஒவ்வொரு கிளாஸஸும் 2 மணித்தேலும் அல்லது அதுக்கு மேற்பட்டதாக காணப்படும். மொத்தமான கட்டணம் வந்து 1000 ரூபாய் மாத்திரமே. அதாவது நீங்கள் பதவிகளுக்கு முந்தி கொள்ளுங்க. நாங்கள் முதல் 50 பேருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்க இருக்கிறோம். 50 பேருக்கு மேலே நாங்கள் ஜாயின் பண்ணி கொள்ள மாட்டோம். அப்போ 50 பேர் வந்து திரையில் காணப்படும் எங்களோட தொலைபேசி இலக்கங்களோட தொடர்பு கொண்டு உங்களுக்கான கட்டணங்களை நீங்கள் செலுத்தி நீங்கள் இந்த கிளாஸில் இணைஞ்சு கொள்ளலாம். ஓகே, எங்களை யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்டிடியூட்டில் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஃப்ரீயாகவே படித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற இடங்களை போல் அல்லாது எங்களோட அகாடமி பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு அறிவு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எங்களோட யூடியூப்பை நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்கும். ஓகே, இப்போ நாங்கள் நியூமரிக்கல் ஸ்கில்ஸ் என்று சொன்னது புதிதாக ஒரு பாடமாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. இது புதிதாக ஒரு பாடம் அல்ல, ஆல்ரெடி இருக்கிற பாடம் உண்டு தான். இதில் சில அதாவது மெட்ஸுக்கு தான் கூடுதலாக 100க்கு 100% கணித செய்கைகள் கணிதம் தான் வந்து கொண்டிருக்கும். இதில் நாங்கள் எப்படி என்று சொல்லி பார்ப்போம். மிகவும் இலகுவான சாப்டர் உண்டு. இதை நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இலகுவான சாப்டர். நாங்கள் சில மாடல் க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்காக இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இனி வார வீடியோக்குள்ளேயும் நாங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த வீடியோக்குள்ளே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் நாங்கள் இனி வார வீடியோக்குள்ளேயும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். எங்களோட கிளாஸஸுக்கு நீங்கள் விரும்புனா திரையிட காலப்படையில் தொலைபேசி தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அந்த வகையில் பாருங்கள். முதலாவது வினா, பின்வருவனவற்றுள் 6 நாள் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண் யாது என்று சொல்லி கேட்குறாங்க. 6 நாள் வகுப்படக்கூடிய எண். உங்களுடைய எக்ஸாமுக்கு கல்குலேட்டரோ எதுவும் தரமாட்டாங்க. அப்போ கல்குலேட்டர் தரமாட்டாங்க, மடக்கை அட்டவணை மடக்கை வாய்ப்பாடு அட்டவணை எல்லாம் தரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ நாங்கள் 6 ஆளை ஒவ்வொரு எண்ணையும் நாங்கள் 6 ஆளை பிரித்து கொண்டு டைம் வேஸ்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு 50 க்வெஸ்சன்ஸ் தான் வரும். 1 ஹவருக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டி இருக்கு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நம்பரையும் 6 ஆளை பிரித்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் கூட போகும். அப்போ இது செய்கிற அப்படின்னு சொன்னால் பாருங்கள், முதல்ல நாங்கள் 6 ஆளை வகுப்புறதுக்கான விதி என்ன, தியரி என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு எண் அந்த 6 ஆளை வகுப்படும்னு சொன்னால் அந்த எண் கட்டாயம் 3 ஆளையும் 2 ஆளையும் வகுப்படும். இப்போ 3 ஆளையும் 2 ஆளையும் வகுப்படக்கூடிய எண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ 3 ஆளை வகுப்படும் எண்களுக்கு நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இலக்கச்சுட்டியை பார்ப்போம். அது இலக்கச்சுட்டியிட பெருமானம். இலக்கச்சுட்டின்னா இலக்கங்களை கூட்டுவோம், எல்லா இலக்கங்களையும் கூட்டுவோம். இலக்கச்சுட்டியிட பெருமானம் எப்படி பெறணும்னு சொன்னால் அந்த எண் வந்து 3 ஆளை வகுப்படணும்னு சொன்னால் 3, 6, 9 இந்த 3 நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பராக தான் இருக்கணும் இலக்கச்சுட்டி. அதாவது இந்த நம்பர்ஸை கூட்டி வர மொத்த பெருமானம். அதே வேளையில் இது வந்து 2 ஆளை வகுப்படணும்னு சொன்னால் இறுதியாக முடிவடைகிற எண் வந்து எப்படி இருக்கணும், இரட்டை எண்ணாக இருக்கணும். அப்போ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இந்த 6 ஆளை மீதியின்றி வகுப்படும் எண். ஓகே பாருங்க, சிம்பிள். இப்போ நாங்கள் முதலாவது பாருங்க, எங்களுக்கு பாருங்க இது ஒரு இரட்டை எண்ணானே, 48 என்று சொல்றது என்ன ஒரு இரட்டை எண். ஓகே, மற்ற 48 3 அளவு வகுப்படக்கூடிய எண். மேலும் நாங்கள் இதை கூட்டலாம், 4 மட்டையும் கூட்டி 12, 1 2 கூட்டி 3 2 வரும் இலக்கச்சுட்டி 3. ஓகே தான், இருந்தாலும் இன்னும் கூட்டி நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல இருந்தே நாங்கள் டிசைட் பண்ணலாம்.
இதுதான் கேள்விக்குரிய ஆன்சர். இதே போல ஏனைய நம்பர்ஸை நீங்க பாருங்க, இங்க 40 வருது. 40 இரண்டால வகுக்கக்கூடிய எண்ணா இருந்த போதிலும் 40 0 4 4 இலக்கச்சுட்டி என்ன, 4 வருது. 4 இலக்கச்சுட்டி என்ன, 3ஆல வகுக்கக்கூடிய எண்ணா இல்லை. அதே வேளையில மூணாவது ஆன்சரை நாங்க கூட்டி பார்ப்போம், 32 வரும். இரட்டை எண்ணுது, இரட்டையே நோக்கிதான் இருந்தாலும் 3 2 5 இலக்கச்சுட்டி என்ன, 5. அது என்ன, 3ஆல வகுக்கப்படுமா இல்லை. அடுத்தது இதை நாங்க கூட்டி பார்ப்போம், 49 கிடைக்கப்படுது. இப்ப 4 9 13 1 3 4 வரும், இலக்கச்சுட்டி 4. அப்ப இதுவும் 3ஆல வகுப்படாது. அதே வழியில ஒற்றை எண் பெருமானமா வருது கூட்டுத்தொகை. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுவும் என்ன, 6ஆல வகுப்படாது. அப்ப எங்களுக்கு ஆன்சர் ஆல்ரெடி தெரியும் தானே, முதலாவதுதான் ஆன்சர். அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து முதலாவது. ஓகே, அடுத்து வந்து பாருங்க, மடக்கை சம்பந்தமான கேள்விகள் வந்திருக்கு. அப்ப இந்த மடக்கை சம்பந்தமான கேள்விகள் இது கூடுதலாக வரும், மடக்கை மற்றது சமன்பாடுகள், சுட்டிகள் மற்றது தொடர்கள், கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் இப்படியான கேள்விகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. ஓகே, அதாவது எண் சார் திறன் என்ற கன்செப்டுக்குள்ள வரும். ஓகே, இதுல நாங்க பாருங்க, இதை நாங்க கண்டு பயப்படுறல, இது மடக்கை என்று சொன்னா ஒரு கிரேட் 10ல நீங்க படிச்சிருப்பீங்க, மறந்துச்சீங்கன்னு சொன்னா ரீகேப் பண்ணி பார்த்துக்கொள்வோம். இப்ப இதை நாங்க இப்படி தந்திருக்காங்க, ஒரு மடக்கை சம்பந்தமான ஒரு ஈக்குவேஷன் ஒன்று தந்திருக்காங்க. எக்ஸின் பெருமானம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, எக்ஸின் பெருமானம் நாங்க எப்படி காண்றேன்னு சொன்னா, நாங்க ஒன்று இதை ரெண்டு வகையில செய்யலாம். ஒன்று எக்ஸுக்கு பதிலாக இதில் பிரதியிட்டு நாங்க காண்டலாம், அல்லது இந்த சமன்பாடை தீர்க்கிறது மூலமாக காணலாம். ஓகே, முதல்ல சமன்பாடை நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ நாங்கள் இதை வந்து சுட்டி வடிவத்துக்கு மாற்றினோம்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, 2 4 சமன் இந்த 3x2 வரும். மடக்கையை சுட்டின் வடிவத்துக்கு மாற்றினோம்னு சொன்னால் 2 4 சமன் 3x2 வரும். இவ்வளவுதான், இதுதான் சுட்டியின் வடிவத்துக்கு மாற்றிட்டோம். இப்போ நாங்கள் என்ன போகிறோம்னு சொன்னால், 2 4 16 இங்கெல்லாம் 1, அப்போ 3x15 வரும். 16ல 1 போச்சுன்னா 15 வரும். அப்போ எக்ஸ் சமன் என்ன, 5. அப்ப ஆன்சர் என்ன, 3rd ஆன்சர். அல்லது நீங்க இன்னொரு வகையில செய்யலாம், அதை எப்படி என்று சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்க என்ன பெறோம்னு சொன்னா, ஓகே log 2. இப்ப பாருங்க, நாங்க பெருமானங்களை பிரதியிடுறோம். இப்ப மேலுக்கு நாங்க பிரதியிட்டோம்னு சொன்னா, 3 பிரதிட்டோம்னா பாருங்க, 3 9 3 10 2 12 வரும். ஓகே, 4 பிரதியிட்டோம்னு சொன்னா 12 13 2 13 வரும். 5 பிரதியிட்டோம்னா 2 16 வரும். 6 பிரதியிட்டோம்னா 2 19 வரும். அப்ப 2 16 சொல்றது 16க்கு 2க்கு ஒரு தொடர் பிரிக்கு என்ன, நாங்க அதை அடுக்கில் எழுத முடியும். இதை நாங்க எப்படி எழுதலாம் பாருங்க, log 2 இந்த 16 நாங்க எழுதலாம் பாருங்க, 2 4 2 4 எழுதலாம். ஓகே, இந்த மடக்கை விதியில ஒரு விதி ஒன்றுகி இந்த மேலுக்கு இந்த வருது பாருங்க, அடுக்கு மாதிரி வருது. இதை நாங்க முன்னுக்கு கொண்டு போக முடியும். ஓகே, இதை நாங்க முன்னுக்கு கொண்டு போனோம்னா 4. அடுத்தது வந்து பாருங்க, லொக் 2 2 வரும். ஓகே, லொக் 2 2 5 5 6 6 இப்படி வார எல்லா பெருமானத்துல எல்லாத்துறை பெருமானம் வந்தேன் 1 தான். அப்ப 4 தர 1 4. ஓகே, இப்ப 4 வருது உங்களுக்கு ஆன்சர் பாருங்க, 4 ஓகே தானே, இந்த 4 வந்திருக்கு தானே. அப்ப இது எந்த நம்பரை போறதால உங்களுக்கு சரியா வருது, 5 போறதால. இப்படியும் செஞ்சு பார்க்கலாம் நாங்க. ஓகே, நாங்க கிளாஸ்ல நாங்க இது சம்பந்தமான மடக்கை சம்பந்தமான சில கேள்விகள் பார்ப்போம், எக்ஸ்ட்ரா கேள்விகள் கிளாஸ்ல மடக்கை சுட்டிகள் சம்பந்தமான கேள்விகள் நாங்க பார்ப்போம். இது ஒரு சாம்பிள் வீடியோ தான். அப்ப இந்த வீடியோ நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்கன்ற பொறுத்து தான் நாங்க தொடர்ச்சியான வீடியோக்களையும் நாங்க அப்லோட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து பாருங்க, 7 அடுத்து வரும் இலக்கங்களின் சராசரி 20 எனின் அவற்றுள் பெரிய இலக்கம் யாது என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு நாங்க சிம்பிள் வே ஒன்று இருக்கு பாருங்க, மொத்தம் எத்தனை, 7 இலக்கங்கள் இருக்கு, சராசரி 20. ஓகே, அப்டிடியூட்லயும் இந்த கேள்வி நாங்க படிச்சிருக்கோம், இதுலயும் சராசரி என்ற கன்செப்ட் எல்லாம் வரும். இப்ப 7 இலக்கங்களை சராசரி 20 பெரிய இலக்கம் என்னன்னு சொல்லித்தான் எங்களுக்கு கேள்வி பாருங்க, ஆக சிம்பிளான கேள்வி. அப்ப நாங்க என்ன போடணும்னு சொன்னா பாருங்க, சிம்பிள் இந்த 20 நாங்க மிடில் நம்பர் எடுப்போம். ஓகே, மிடில் நம்பர் எடுப்போம், மொத்தம் 7 நம்பர்ஸ் தானே, இது ஒரு நம்பர் வந்துடும் மிடில் நம்பர், அங்கால 6 நம்பர் இருக்கு. அப்ப 20ல இருந்து 3 நம்பரை குறைச்சி ஒவ்வொன்றா குறைச்சி 3 நம்பர் எழுதுவோம், ஒவ்வொன்றா கூட்டி 3 நம்பர் எழுதுவோம், எல்லாம் 7 நம்பர் வந்துட்டு.
இப்ப இதுல பெரிய நம்பர் என்ன? 23. அப்ப பாருங்க ஆன்சர் ஆக சிம்பிள் பாருங்க, 3வது ஆன்சர். ஓகே, நியூமெரிக்கல் ஸ்கில்ஸ்ல இதுல வந்து இன்னும் அட்வான்ஸான கேள்விகள் இருக்கு சராசரியில, அதே நாங்க கிளாஸ்ல பாக்குறதுக்கு இருக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து பாருங்க, இரு தாயக்கட்டைகள் ஒன்றாக எரியும் போது அவற்றின் மேற்பக்கத்தில் தெரியும் முகத்தில் உள்ள ஈட்டுகளின் மொத்த எண்ணிக்கை 9 இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப தாயக்கட்டைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், 1 to 6 வரையான நம்பர்ஸ் எண்ணிக்கையிலான ஈட்டுகள் இருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன சொல்றாங்க, 2 எரிய போறாங்க. அப்ப 2 எரியும் போது ஒவ்வொரு தாயக்கட்டையிலையும் 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்ப 2 சொன்னா எத்தனை சாம்பிள்ஸ் மாதிரி வழியில் உள்ள புள்ளிகள் பாசிபிலிட்டிஸ் இருக்குமாட்டா 36 இருக்கும். ஒரு தாயக்கடையில் 6 முகங்கள், 6 புள்ளிகள். ஓகே, அதே போல இன்னொன்றுலயே 6. அப்ப மொத்தம் எத்தனை வாய்ப்புகள்? 36 சான்சஸ் இருக்கும். அதாவது 36 சாம்பிள்ஸ் மாதிரி வழி வந்து 36 இருக்கும். ஓகே, இதுல 9 நாங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா பாருங்க, 3 கூட்டினா 9 வரும். 6 கூட்டினா 9, 4 கூட்டினா 9, 5 கூட்டினா 9. மாறி எடுக்கக்கூடாது, 1 9, 8 9 என்று இருக்கலாம் தான். ஆனா 8 இருக்கா தாய்க்கட்டையில? இல்லை, 1 to 6 வரையான நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்ப இந்த 4 சந்தர்ப்பங்கள் தான் இருக்கு எப்படி எங்களுக்கு 9 வாரத்துக்கு. அப்ப நாங்க பாருங்க, மொத்தமான சாம்பிள் மாதிரி வழியுள்ள புள்ளிகள் எண்ணிக்கை 36 மேல் 4 சான்ஸ் அணைக்கு 4. அப்ப இதை 4 சுருக்கணும்னா 1 × 9. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாருங்க, 3rd ஆன்சர். ஆக சிம்பிளான க்வெஸ்சன்ஸ். ஓகே, அடுத்து வந்து பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் ஒன்று தந்திருக்காங்க, ஏஎக்ஸ் வர்க்கம் பிஎக்ஸ் பிளஸ் சி சமன் 0 எனின், இங்கு ஏபிசி என்பவை முறையே எப்பெருமானங்களை எடுக்கும் போது எந்த ஒரு மெய்த்தீர்வையும் பெற முடியாது. ஓகே, இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க. அப்ப நாங்க என்ன போறோம், இது ஈக்குவேஷன், அதாவது என்சார் திறன்ல ஈக்குவேஷன் எல்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம், ஈக்குவேஷன் கேள்வி எல்லாம் கட்டாயம் வரும். அப்ப இதுல வந்து பாருங்க, இதை நாங்க எப்படி செய்ய போறோம்னு சொல்லி, இதுல ஏபிசி என்றதுக்கு பெருமானங்களை நாங்க போட்டு பார்க்கணும், ஏக்கு 1, பிக்கு 5, சிக்கு 6, அப்படி ஒவ்வொன்றுக்கும் பெருமானங்களை போட்டு பார்த்து எது நாங்க தீர்க்க முடியாதது, அதாவது இருபடி சமன்பாடு வரும், அதாவது காரணிப்படுத்தல் கேள்வி ஒன்று தான் இது. இதை நாங்க தீர்க்க முடியாத காரணி காண முடியாத பெருமானம் எது எதுவா இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க முதல்ல ஏபிசிக்கு நாங்க பாருங்க 1, 5, 6 என்ற பெருமானங்களை போடுவோம். போட்ட முடிச்சுனா எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 5x பிளஸ் 6 வரும். இதை நாங்கள் காரணிப்படுத்தணும் எப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த லாஸ்டா வர நம்பர் 6, இந்த லாஸ்டா வர நம்பர் 6 எடுத்துக்கொள்வோம். ஓகே, 6, இந்த 6 நாங்க இந்த 5 வரத்தக்கதாக உடைச்செழுதணும் எப்படின்னு பார்ப்போம். பாருங்க, 2, 3. ஓகே, 2, 3, 6, 2, 3, 5. அப்ப இடையில வாரது, இது வந்து கூட்டுத்தொகை, இது வந்து பெருக்குத்தொகை. அப்ப கூட்டுத்தொகை 5 வரணும், பெருக்குத்தொகை 6 வரணும். ஓகே தானே? அப்ப இதுதான் காரணி, இந்த 2, 3 தான் காரணி. இதுக்கான தீர்வு வந்து -2, -3, இதான் இதுக்கான தீர்வு. பாருங்க குயிக், இதுதான் காரணி. இதை தனியை காரணிப்படுத்தி இதை தனியை எக்ஸ் வர்க்கம், சில பேர் என்ன வாங்க, எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 2x பிளஸ் 3x பிளஸ் 6, அதுல எக்ஸை பொதுவா எடுப்பாங்க, பிறகுஞ்சால 2x பொதுவா எடுப்பாங்க, திருப்பி இப்படி காரணிப்படுத்துவாங்க, திருப்பி அடுத்த பக்கம் கொண்டு போய் தனித்தனி எடுத்து -2, -3 போடுவாங்க. ஒரு ஸ்டெப்ல நாங்க காண பழகணும், ஏன்டா இது காம்படிட்டிவ் எக்ஸாம், இப்படிலாம் பார்த்துட்டீங்க டைம் இல்லை. இது வந்து கணித கல்வியா இருந்தாலும் இதையும் நாங்க வேகமா செய்ய பழகணும். ஓகே, அதுக்கான ஐடியாக்கள் உங்களுக்கும் கிளாஸஸ்ல வழிகாட்டப்படும். ஓகே, அடுத்தது வந்து 2வது நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதுல நாங்க பிரதிடுறோம், அவ்வளவுதான். இந்த குணகங்களுக்கு பதிலாக பிரதிடுறோம், இப்படி எங்களை கொண்டு வருது. இப்ப லாஸ்டா வந்து 12 நாங்க எடுத்துக்கொள்ளும். பாருங்க 12. ஓகே, இந்த 12 வரத்தக்கதாக இந்த 7 நாங்க உடைச்சு எழுதணும். எப்படி எழுதலாம் பாருங்க, 4, 3, 12 பாருங்க, 4, 3, 12. அப்ப இந்த 7 எழுதலாம் பாருங்க, 4 + 3, 7, 4, 3, 12. அப்ப இதுக்கு காரணி வந்து எக்ஸுக்குரிய பெருமானங்கள் -4, -3 வரும், எங்களுக்கு தேவையில்லை. அப்ப இதையும் நாங்க என்னலாம் இப்படி காரணிப்படுத்தலாம், எக்ஸுக்கு தீர்வு இருக்கு, மெய் தீர்வு இருக்கு. அடுத்தது இதுல நாங்க பாருங்க, 1 - -1, -2. அப்ப நாங்க -1, -x போடுவோம், -2 போடுவோம். ஓகே, இப்ப இங்க -2. ஓகே, -2 பெருக்கம் வரக்கூடிய மாதிரி நாங்க எழுதணும். இது எப்படி, இதுக்கு முதல் நேர்பெருமானங்கள் வந்துச்சு, நாங்க பெருக்கி விட்டோம். அப்ப நாங்க இங்க எப்படி பெருக்க போறோம்னு சொன்னா பாருங்க, சிம்பிள், அதாவது 2 தர
மைனஸ் ஒன்று. ஓகே, மைனஸ் ரெண்டு தர ஒன்று எடுப்போம், மைனஸ் ரெண்டு தர ஒன்று, மைனஸ் ரெண்டு வருமா? ஓகே வரும் தானே. ஓகே, அப்போ மைனஸ் ரெண்டு தர ஒன்று, அப்போ மைனஸ் ரெண்டு வரும். இப்போ மைனஸ் ரெண்டையும் பிளஸ் ஒன்றையும் கூட்டினா என்ன? மைனஸ் ஒன்று தானே, மைனஸ் ஒன்று. ஓகே தானே, அப்போ இதுதான் இதுக்கான காரணி. ஆன்சர்ஸ் எப்படி வருமாண்டா? இது பிளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று வரும் ஆன்சர்ஸ். அப்போ நாங்கள் இப்படி நாங்கள் என்னலாம் எழுதலாம், காரணிப்படுத்தலாம். இதுக்கு தீர்வுகள் இருக்கு, பிளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று தீர்வுகள். ஓகே, இதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து என்ன அதை பிரதியிடுறோம், நாலாவது ஆன்சரை பாருங்க. அதில் குணகங்களை நாங்கள் பிரதியிடுறோம். ஏக்கு பதிலாக ஒன்றை போடுறோம், அந்த பி இருக்க பொசிஷன் பதிலாக மைனஸ் ஒன்றை போடுறோம். அப்போ மைனஸ் ஒன்றுனா மைனஸ் எக்ஸ் ரெண்டு வரும், லாஸ்ட் பொசிஷனில் பிளஸ் ஒன்று. அப்போ சிக்கு பதிலாக பிளஸ் ஒன்றை போடுறோம். ஓகே, அப்போ இங்கே நாங்கள் பாருங்கள் ஒன்று இருக்கு. ஓகே, ஒன்றுக்குரிய காரணிகள் என்ன என்ன? இதுக்கு முதல் பார்த்த மாதிரி ஒன்றுக்குரிய காரணி என்ன? ஒன்றை நாங்கள் எதால் பெருக்கினா ஒன்று வரும், ஒன்றை ஒன்றால் பெருக்கினா தான் ஒன்று வரும், வேறு நம்பர் இல்லையே. ஒன்று தர ஒன்று. ஓகே, அப்போ ஒன்று தர ஒன்று வரலாம், அல்லது மைனஸ் ஒன்று தர மைனஸ் ஒன்றும் வரலாம். ஓகே, இப்போ நாங்கள் என்ன போகிறோம்? இப்போ இது ரெண்டு பெருக்கு தொகை ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகுது ஒன்று. கூட்டுத்தொகையை பார்க்கணும். மேலுக்கு பாருங்கள், ஒன்று ஒன்றும் ரெண்டு ரெண்டு வந்துட்டு, இங்கே ரெண்டு இருக்கியா, ப்ளஸ் ரெண்டாக இருக்கு, மைனஸ் ஒன்று இருக்கு. அதாவது இந்த பீர பொசிஷன் இல்லை, மைனஸ் ரெண்டு தானே இருக்கு, மைனஸ் ஒன்று தான் இருக்கு பீர பொசிஷன். அப்போ கூட்டு நம்மடா ப்ளஸ் ரெண்டு வருது, கீழுக்கு கூட்டு நம்ம சொன்னால் மைனஸ் ரெண்டு வருது, இங்கே மைனஸ் ஒன்று தான் இருக்கு. அப்போ இதுக்குத்தான் மெய் தீர்வு இல்லை, அதாவது இதுக்கு தீர்வு இல்லை. மெய் தீர்வுன்ற என்ன கன்செப்ட்னு சொன்னால், இப்படி ஒரு ஃபார்முலா வந்து பயன்படுத்துவோம். அதாவது வர்க்கமூலத்துக்குள்ள பி வர்க்கம் மைனஸ் ஃபோர் ஏசின்னு சொல்லி, இதை டெல்டான்னு சொல்கிறேன், இதை செக் பண்ணுறேன், டெல்டாவை செக் பண்ணுறேன். ஓகே, இதில் பெருமானங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வேணைய இதுக்கு காரணியில் எடுத்ததுக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் பெருமானம் வந்து நேர் பெருமானமாக இருக்கு, ஆனால் இதுக்கு மறையாக வரும். ஏன்னு சொன்னால் இதில் பி என்று சொன்னால் பி, அந்த பி என்ற பொசிஷனில் வார அந்த குணகம், அதை எக்ஸ்ர குணகம், அதிர வர்க்கம். அப்போ இங்கே எக்ஸ்ர குணகம் என்ன? மைனஸ் ஒன்று தானே. அதிர வர்க்கம் மைனஸ் ஒன்று வர்க்கம் என்ன? ப்ளஸ் ஒன்று. மைனஸ் ஃபோர் ஏசி நாலு தர சிமோலே என்று சொன்னால் கேபிட்டலேக்கு கிட்ட வர குணகம், கேபிட்டலே அதாவது எக்ஸ் வர்க்கத்திர குணகம் என்னது? ஒன்று. அப்போ ஒன்று. ஓகே, சிய வந்து பாருங்க, சீர குணகம் என்ன? சி எங்கே? ஒன்று தான். அப்போ ஒன்று. ஓகே, இதை நாங்கள் சுருக்கணும்னு சொன்னால் ஒன்று மைனஸ் நாலு வரும், மறை மூணு வரும். அப்போ வர்க்க மூலத்துக்குள்ள மறைப்பெருமானங்களை வார என்ன நாங்கள் சொல்லுவோம்? இமேஜினரி நம்பர்ஸ், அதாவது அது வந்து மெய் எண்கள் இல்லை, அது கற்பனை எண்கள்னு சொல்லுவோம். அது வேற கன்செப்ட் ஒன்று இருக்கு, அது அட்வான்ஸாக நாங்கள் படித்தோம்னு சொன்னாங்கள வரும். அது இப்போ நமக்கு அது அவசியம் இல்லாத விஷயம் உண்டு. ஓகே, அப்போ மேனையதுக்கெல்லாம் மெய் தீர்வு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு, ஆனால் இதுக்கு மட்டும் மெய் தீர்வு எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னால் இந்த ஃபோர்த் தான் இதுக்குரிய ஆன்சர். ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.